வணக்கம், நான் வதீஸ்வரனன். இன்றும் இந்த லைவ் ஸ்டோரி ஆஃப் வதீஸ்வரனன் சீரீஸின் ரெண்டாவது எபிசோடில் வந்து உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவது எபிசோடுக்கு என்னுடைய நண்பர்கள் நீங்கள் நிறைய பேர் ஆதரவு தெரிவித்திருந்தீங்க, நிறைய கருத்து சொல்லியிருந்தீங்க, எப்படி அடுத்த வீடியோ நான் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இன்னைக்கு நாங்கள் ரெண்டாவது எபிசோட பார்ப்போம். நான் நேற்று வந்து இந்த சொன்ன விஷயம் 1986 89 வரை நடந்த விடயங்கள், அதுக்கு பிறகு அதுலேருந்து பார்க்க போனால் இப்போ 90-91 வரைக்குள்ள எங்கட பக்கத்தில் வந்து சரியாக சண்டை கூடிட்டுது. ஏன்னா அங்கே பலாலியிலேருந்து ஆமி வந்து முன்னேறி கொண்டு வரையக்குள்ள மயிலிட்டி அதுக்கு அப்புறம் காங்கேசந்திர ஊரணி பகுதியிலேருந்து ஆக்கள் எல்லாம் வந்து எங்கட ஊர்களுக்கு வந்து அவை இருக்க தொடங்கிட்டோம். ஸோ எங்கட ஊர்களில் வந்து ஆக்களுக்கு நிறைய பேர் கூடிட்டோம். அப்போ இந்த நேரம் ஊர் வந்து கலகலப்பாக தான் இருக்கும். அப்படி இருந்து கொண்டு இருக்கிற டைமில் தான் எங்கட ஊருக்கும் வந்து கிட்ட ஆமி வந்து முன்னறி கொண்டு வரையக்குள்ள ஷெல் அப்படியெல்லாம் ஷெல் தாக்குதல் நடக்கும். அப்படி இருக்கிறதுல எங்களுடைய அப்பா அந்த அண்ணா அவருடைய மனைவிக்கு வந்து சின்ன ஷெல் பீஸ் ஒன்று பட்டதாக எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ நாங்கள் எல்லாம் ஓடி போய் பார்க்குறோம், அவர் காலில் ஒரு சின்ன ஷெல் பீஸ் இருக்குது. அப்போ எங்களோட தங்கச்சி வந்து சின்ன பிள்ளை, இதை எங்களோட அம்மா சொன்னால் தங்கச்சிகிட்ட தங்கச்சிக்கு பால் கொடுக்குறோம், பால் போச்சு எடுத்துகிட்டு வாங்க. அப்போ நான் அந்த மோட்டர் சைக்கிள் ஓடுற மாதிரி ரூம் வந்து வீட்டுக்குள்ளேயே ஓடி வரையக்குள்ள வழுக்கி விழுந்து அங்கே இருந்த டீப்பை நடிச்சு தான் இந்த இதில் எனக்கு காயம் வந்து இது இப்படியே கிழிஞ்சு போச்சு கிழிஞ்சு போச்சு. பிறகு கொண்டே இதில் தையல் போட்டு இப்போ இதில் அந்த அடையாளம் இருக்குது. ஸோ இது பட் அதுக்கு பிறகு நாங்கள் இங்கே ஆமி வந்து முன்னறி கொண்டு வரைக்கும் நாங்கள் எங்களுடைய இடவாளையை விட்டு நாங்கள் சில்லாலை கிராமத்துக்கு வந்து இடம்பெயர்றோம். அதான் எங்களுடைய முதல் இடப்பெயர்வு, எனக்கு இப்போவும் நல்ல ஞாபகத்தில் இருக்குது. நாங்கள் எல்லோரும் சைக்கிள்களில் தான் சாமானை வச்சு எங்களுடைய அத்தியாவசிய சாமான்களை வச்சு எடுத்துகிட்டு போனது. சில்லாலையில் வந்து 2 மாதத்துக்கிட்ட தான் நாங்கள் இருந்திருப்போம். ஏன்னா அங்கேயும் இங்கே எங்களோட இடத்தை பிடித்த ஆமி வந்து அப்படியே தொடர்ந்து முன்னறி கொண்டு வர நாங்கள் வந்து சண்டையால் அங்கே இருக்கிறாது. அந்தபடியே நாங்கள் மானிப்பாய் ஆனைக்கோட்டைக்கு வந்து இடம்பெயர்ந்து போகிறோம். அங்கே போய் அங்கே நாங்கள் 3 இடத்துல அங்கே எங்கேயும் இடம்பெயர்ந்து எங்களை சொந்தக்கார வீட்டை முதல் ஒரு வீட்டை இருந்தாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு வீட்டை இருந்தாங்க, அதுக்கப்புறம் 3வது இன்னொரு வீடு வாடகை கெடுத்துருந்தது. என்னென்னா எங்களோட அம்மாவும் நானும் தம்பியும் தங்கச்சியும் மட்டும்தான். அப்பா வந்து மத்திய கிழக்கு நாட்டில் பணி புரிஞ்சபடியாக அவர் வந்துட்டு போயிட்டார். அவங்க இங்கே இருக்கைக்குள்ள வந்து எனக்கு என்னோட வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்தது வந்து வானொலி. நான் வானொலி நல்லா கேட்பேன். அப்போ அந்த காலத்தில் வேறு இந்த தனியார் வானொலிகளோ எதுவுமே இருக்கே இல்லை. அப்போ எங்களுக்கு வந்து புலிகளின் குரல் தான் எங்களுக்கு கேட்கக்கூடிய மாதிரி இருந்தது. அப்போ அந்த அவங்க எட்டரைக்கு செய்தி, அதுக்கு முதல் பாட்டு, அரமணத்தியெல்லாம் பாட்டு, அதுக்கு முதல் செய்தி, இந்த பாட்டும் செய்தியும் கேட்டுட்டு தான் நான் படுப்பேன். இது வந்து எனக்கு இந்த சின்ன பிள்ளையில இந்த 90ஆம் ஆண்டுகள்லேருந்து ஆரம்பித்து அப்படியே நான் இடம்பெயர்ந்து வன்னிக்கு போய் வன்னியில் புதுக்குடியிருப்பில் இருந்து அங்கே திருப்பி இங்கே வந்த அப்புறம் இந்த ரேடியோவில் நியூஸ் கேட்குறது வந்து எனக்கு அது ஒரு பழகி போன உண்டு. பத்திரிகையில் செய்தி வாசிக்கிற மாதிரி எனக்கு அது இந்த அது வாசிக்காட்டி அன்றைக்கு கேட்காட்டி ஒரு மாதிரி நாளே ஒரு நான் அப்படின்னு தான் நான் இருந்தது. அதுக்கு பிறகு நாங்கள் ஆனக்கோட்டை உயர்குலத்தில் இருந்து பருத்துறைக்கு இடம்பெயர்ந்து போகிறோம். பருத்துறைக்கு போன அப்புறம் தான் நான் கொஞ்சம் குளப்படிக்காரனாக மாறினேன். 7 வயசு அப்போ என்னை கொண்டே கலட்டி ஆர்சியில் வந்து சேர்த்தது. அது வந்து கடற்கரை சைட்டாக இருக்கிறது. நாங்கள் வந்து தும்பல ரோட்டில் 4ஆம் குறுக்கு தெருக்கு பக்கத்தில் புளியந்தோப்புன்னு அதுக்கு பக்கத்தில் உள்ள ஒழுங்கைக்குள்ள தான் நாங்கள் இருந்த நாங்கள். அப்போ அந்த நேரம் எனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நான் 7 வயது, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் மேலாம் 10, 12, 13, 14, 15 வயசு ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பட்டம் ஏற்றுறாள் என்ன பருத்துறை ரெண்டு வரைக்கும் பட்டத்துக்கு சரியான பிரபல்யமான ஊரண்டபடியாக பருத்துறையில் வந்து இந்த பட்டம் ஏத்துற பைத்தியம் எனக்கு வந்துடுது. அப்போ நான் என்ன செய்கிறதுன்னா பள்ளிக்கூடம் போட்டு வந்து படியலோட பட்டம் ஏற்ற விளையாட போகிறது, வீட்டை சொல்கிறேன் அம்மாவுக்கு சொல்லு ரசியமாக போகிறது, அப்புறம் திருப்பி வீட்டை இரவு லேட்டாக வரது. லேட்டாக சரியான நேரம் இந்த 8:30 வரும். 7 வயசில் 8:30 வீட்டை வந்தால் இப்படி இருக்கும். எனக்கு அம்மா வந்து அடியான தருவாள். அப்போ எனக்கு நிறைய நல்லா அடிச்சிருக்கு. அடியாண்டா சணல் அடி விழுந்திருக்கு. எனக்கு ஒரு நாள் பிந்தி வந்ததுக்கு எனக்கு கட்டி வச்சுட்டு பச்சை மிளகாய் கூட தீத்தி அடிச்சிருக்கு. அந்தளவுக்கு நான் சொல்லிக்காமல் பிந்தி வந்திருக்கு இந்த பட்டத்தால். அம்மா என்ன தடி நிறைய நாள் வயல் வயலாக தெரிஞ்சிருக்கா, காணை இல்லைங்க ஏக்கணத்துக்கு விழுந்துட்டானோ தெரியாமல் சொல்லி, அப்புறம் கடைசியில் என்ன வச்சு தாக்காட்டலாம்னு சொல்லி என்ன சொல்லி போட்டால் உன்ன கொண்டே நான் எந்த அம்மா அப்பா கிட்ட விட போகிறேன், அம்மாண்ட அப்பா கிட்ட மானிப்பேலை இருக்கிறேன், அவை என்ற வீட்டை இருக்க போகிறேன், நீ அங்கே இருந்தே படின்னு சொல்லி அங்கே கொண்டு என்ன விட்டு நான் அங்கே அந்தோனியார் கோயில் பக்கத்தில் உள்ள அந்த ரோம கத்தோலிக்க பாடசாலையில் தான் படிச்சுட்டு இருந்தேன். அங்கே தான் இருக்கலாம் அந்த முதன்நன்மை என்று சொல்லி தெரியும் கத்தோலிக்க இதில் முதன்மை அங்கே எடுத்தேனான். அங்கே எடுக்கிறதுக்குள்ள எனக்கு வந்து முதன் முதலாக சைக்கிள் வாங்கி தருப்படுது. எங்கள் அப்பா வெளிநாட்டிலேருந்து 5,500 ரூபாய்க்கு வந்து லுமாலான அந்த சின்ன சைக்கிள் ஹாஃப் சைக்கிள் வந்து எனக்கு வாங்கி தருது. அந்த சைக்கிளில் தான் நான் பழகுறேன். சைக்கிளோடு சாதாரணமாக எல்லாம் பழைய சைக்கிளில் ஓடி பழகி தான் புது சைக்கிள் ஓடுவாங்க. நான் புது சைக்கிளில் தான் பழகினது. அப்போ ஒரு விழுந்தாலுமே எந்த நாளும் சைக்கிள் கடைக்கு தான் கொண்டு போவேன்.
மாக்காட்கிறது செயின் உடஞ்சி போச்சுன்ற ஒரே அங்கே போகிறது. அப்படி இருந்து நான் அங்கே இருக்க கொஞ்சம் உள்ளபடி இல்லாமல் இருந்தேன். நாங்கள் இருக்கல நாங்கள் என்னென்னா எங்களை பெரியம்மாக்கு அஞ்சு பிள்ளைகள். ஸோ எங்களை எனக்கு விளையாடுறதுக்கு வந்து ஆட்கள் வீட்டே இருந்தாங்க. ஸோ நான் வந்து வெளியில் எனக்கு போக வேண்டிய அவசியம் இருக்கல. இப்படி இருக்கலாம் 94 நடுப்பகுதியில் வந்து அப்பா திருப்பி லீவில் வரார். லீவில் வந்த பிறகு நான் என்ன தேடி வரார் தாடி வந்து என்ன கூட்டிக் கொண்டு போகவில்லை கிடையாது. அன்றைக்கு தான் நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்துக்கு வந்து விமான தாக்குதல் நடக்குது. நான் பின்னரம் போகிறதுக்கும் அங்கே வந்து அடித்து ஏன்னா நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயம் நாங்கள் இருந்த இடம் வந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டருக்குள்ள. இப்போ அங்கே விழுந்த வெடித்த குண்டுண்ட அந்த பீஸுகள் எல்லாம் எங்களோட வீட்டு பக்கம் எல்லாம் வந்து விழுந்தது. இப்போ நாங்கள் அந்த குண்டை போய் எடுத்து குண்டுன பீஸை பார்க்குறோம். சரியான ஹெவி வெயிட்டாக இருக்குது, சுடுவது சரியான கூறாக இருந்தது, பிளேட் அப்படியே பட்டா அப்படியே வெட்டிடும் அப்படி இருந்தது. அப்போ நான் அதெல்லாம் கண்டு பிறகு அந்த நேரம் இந்த இயக்கக்காரர் வந்து அந்த பீஸ்கள் எல்லாம் எடுத்து கொண்டு போனது. அப்போ தான் நான் சொல்லிச்சினா நிறைய பேர் சேர்த்து போட்டாங்கன்னு தலையில் கை வச்சு எல்லாம் அழுது கொண்டிருக்கிறாங்க என்ன செய்யறேன்னு தெரியாத. அப்போ ஏன்னா சின்ன பிள்ளைன்றபடி எனக்கு அந்த அதுந்த பெருசாக இந்த ஓண்டு தாக்கம் எனக்கு வந்து உள்ளுக்கில் வேற இல்லை. பெரியாக்கள் லெவலத்துக்கு ஃபீல் பண்ண மாதிரி எனக்கு அந்த ஃபீல் ஒன்று வரல. எனக்கு வந்து அந்த ஒரு ஜேர்னி மாதிரி போயிட்டு இப்போ நான் அதை திரும்பி பார்க்கல சரியான பெயின்ஃபுல்லாக இருக்குது. பட் அந்த டைமில் அது எனக்கு ஒரு அந்தளவுக்கு கூட சீரியஸான ஒரு இதாக என்னென்னா பார்க்கலாம் சின்னப்படினா இருந்தபடியா எந்த எந்த செயற்பாடுகள் எந்த திங்கிங் அதெல்லாம் வித்தியாசமாக இருந்தது. அப்போ நான் திருப்பி பரப்புரைக்கு போன அப்புறம் என்னை வந்து தும்பல சைவ பிரகாச வித்யாசாலையில் கொண்டு என்னை சேர்த்து விட்டினான். இப்போ நான் 4ஆம் ஆண்டில் அடுத்த வருஷம் ஸ்காலர்ஷிப் பண்ணபடியா அந்த அம்பிகை பாகன்ற புத்தகம் வாங்கிட்டாங்க. இந்த அளவு பெரிய கட்டிருக்கு அந்த புத்தகத்தை தான் படிக்கிறது. அப்படி படித்தவங்களுக்கு இப்போ கொஞ்சம் குழப்படி குறைஞ்சிட்டுது. படிக்கிற கொஞ்சம் ஏன்னா ஈவினிங் வந்து கணபதி பிள்ளை சேரன் அந்த நேரம் அந்த சிவபிராச வித்யாசாலையின் பிரின்சிபலாக இருந்தவர் அவர்கிட்ட சொந்தக்காரர்களான வீட்டு தான் நான் இப்போ ஈவினிங் கிளாஸுக்கும் போகிறது. அப்போ அடிவிழுமனு தெரியும், அதால் ஸ்கூலால் வருவேன் போவேன். ஆனால் அங்கே ஒரு பழக்கம் தொடங்கிட்டு அம்மாண்ட பேர்ஸ்லேருந்து காசு சுடுறது. இதுவரையும் அம்மா எங்களுக்கு பள்ளிக்கூடம் போயிருக்கல எனக்கு 5 ரூபாவும் தம்பிக்கு 3 ரூபாவும் தங்கச்சிக்கு 2 ரூபா கொடுத்து தான் விடுவாள். போய் ஏதாவது கண்டினில் வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லி அப்படி இருந்துதான் காசு அதுவும் காணாமல் சுட்டு கொண்டு போயிடும். போர் வந்து கூடிக்கொண்டு போகுது. கூடிக்கொண்டு போயிருக்கல இங்கே ஆபரேஷன் லிபரேஷனில் வந்து மாணிப்பா யானைக்கோட்டை பக்கம் எல்லாம் கேப்சர் பண்ணிக்கல. எங்களோட அம்மப்பாவை பெரியம்மாவும் எங்களோட ஊருக்கு வரையணும் வரையக்குள்ளே தான் வந்து எங்களோட இருக்கணும். அப்போ நாங்கள் திருப்பி இப்போ மணல் ஒழுங்கையில் உள்ள ஒரு வீட்டுக்கு வந்து 3 வாரம் பெரிய வீட்டுக்கு நாக்கள் கூடன்றபடியா அங்கே இருக்கிறதுல தான் எங்களுக்கு அப்போ அந்த நேரம் நிவாரணம் தரப்படும். அந்த அத்தியாவசிய தேவைகள்லேருந்து நாங்கள் இடம்பெயர்ந்தாக்கள். அப்போ அரிசிமா சீனியெல்லாம் தரணும். அதோடு அதுக்கு இப்போ மேலதியமாக பேட்டரி ஒரு சோடியும் சன்லைட் சவுக்காரம் எல்லாம் எங்களுக்கு தெரியணும். பேட்டரியில் இவரடி பேட்டி ஒரு ஃபேமிலிக்கு ஒரு சோடி. அப்போ எங்களோட ஃபேமிலிக்கு ஒரு சோடி, அம்மாண்ட ஃபேமிலிக்கு ஒரு சோடி, பெரியம்மாண்ட ஃபேமிலிக்கு ஒரு சோடி, மொத்தம் 3 சோடி 6. இப்போ எங்கள்கிட்ட ஒரு RX ரேடியோ இருந்தது. அந்த ரேடியோவில் நாங்கள் அதை போடலாம். போட்டு தான் இந்த அந்த நேரங்களில் கிரிக்கெட்டு அல்ல அதில் இந்த ரேடியோ அதெல்லாம் கேட்குறது. அல்லது என்ன செய்யறது இந்த எவரடி பற்றி உப்பு தண்ணிகளை வச்சு அதுலேருந்து இந்த அலுப்பூசி எல்லாம் குத்தி வழியில் எடுத்து அப்படியே இந்த கரண்ட் எடுக்கிறது. அல்ல சைக்கிள் டைனமோவை இந்த ரிம்மில் சுற்றி இங்கே சுற்றேக்கில் அது டைனமோ சுற்றுற மாதிரி செய்து கையால் சுற்றி அப்படியெல்லாம் நாங்கள் ரேடியோ கேட்டது. இப்படி செய்து கொண்டு கேட்கல தான் வந்து ஓ பயங்கரமாக கூடிக்கொண்டு போகுது. அப்போ ஒரு கட்டத்தில் விடுதலை புலிகள் வந்து அறிவிக்கணும். நாங்கள் யாழ்ப்பாணத்தை கைவிட்டுட்டு வன்னிக்கு பின்வாங்கி போகிறோம், எங்களோட பிரிவினாக்கள் வரலாம்ண்டு. அப்போ அந்த டைமில் எங்களோட அம்மாவை வந்து போகிறதா இல்லையான்னு முடிவெடுக்கிறது கொஞ்சம் பிந்தினோம். ஏன்னா எங்களோட அம்மா அப்பா அப்பா எங்களோட இருக்கையில் அவர் வந்து வெளிநாட்டில், எங்களோட பெரியம்மாண்ட ஹஸ்பண்ட் பெரியப்பா வந்து வெளிநாட்டில் இருந்தாலும் அம்மா அப்பா மட்டும்தான். அப்புறம் கடைசியாக முடிவெடுக்கணும் போகிறது. அப்போ அப்போ எங்களுக்கு காசு இல்லை. அப்போ எங்களோட அம்மா வந்து தன்னுடைய நகையை கொண்டு அந்த ஊரில் உள்ள ஒரு காசுக்காரர்கிட்ட வந்து அடகி வச்சு 20,000 ரூபாய் வாங்கி கொண்டு தான் போட்டுக்கு கொடுக்கணும். ஏன்னா அந்த நேரம் கிளாலி போய் கிளாலியிலேருந்து தான் நாங்கள் பூநகரி போய் பூநகரிலேருந்து போவோம். அப்போ நாங்கள் அப்படின்னு டிசைட் பண்ணி நாங்கள் இப்போ போவோம் என்று சொல்லி முடிவெடுத்தாச்சு. ஸோ இதுக்கு இப்போ நான் இன்றைக்கு இவ்வளோத்தையோட நிறுத்துறேன். அதுக்கு இதுக்கு பிறகு நாங்கள் எப்படி கிளாலிக்கு போனது, கிளாலியிலேருந்து போட்டு ஊடாக எப்படி பூநகரி போய் புதுக்குடியில் போய் அங்கே 5 வருஷம் எப்படி இருந்து நாங்கள் இருந்ததை பற்றி தொடர்ச்சியாக சொல்ல போகிறேன். என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ. சப்ஸ்கிரைப் செய்துட்டு அந்த பெல் பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ அப்லோட் பண்ண உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் உடனடியாக வந்து வீடியோவை பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த எபிசோடோடு இருங்கோ, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கோ. நாளைக்கு 3வது எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.